சார், என்ன உட்டு செய்கிறீர்கள்? நான் உண்மை சொல்லிடுகிறேன். என்ன அங்கிள், பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியலையா? புரியுது. ஆனா இந்த அநியாயத்துக்கு உடந்தையா இருக்க நான் தயாரா இல்ல. எது அநியாயம்? கணக்க கொஞ்சம் மாத்தி எழுதினா அது அநியாயமா? இத பாருங்க, நம்ம கம்பெனி நல்லபடியா நடக்கணும்னா, அதுல நமக்கு லாபம் கிடைக்கணும்னா, நான் சொன்னபடி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாது. இப்படி திருட்டு கணக்கு எழுதி அரசாங்கத்தை ஏமாத்தவோ, தொழிலாளருக்கு துரோகம் செய்யவோ நான் விரும்பல. அது என்னால முடியாது. நோ அங்கிள், இப்படி நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, கணக்கை இப்படித்தான் எழுதுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சுந்தர், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது நல்ல முடிவா இருந்தா சரி. என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல முடிவு தான். இந்த கம்பெனி பொறுப்புல இருந்து நான் விலக போறேன். ஓ, தாராளமா விலகுங்க. ஆனா போன வருஷத்து வரவு செலவு கணக்க நாங்க இங்க இஷ்டம் போல எழுதுவோம். அதுலயும் இனிஷியல் அக்ரிமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா விலகுங்க. அப்படி கையெழுத்து போட மறுத்தா விளைவு விபரீதமா இருக்கும். மிஸ்டர் நாராயண் சார், நாங்க சொன்னபடி இன்னும் ரெண்டே வாரத்துல நீங்க கணக்கு எழுதி முடிக்கணும். என்ன மன்னிக்கணும் சார், நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற சாதாரண ஆள் தான். ஆனா மனசாட்சிக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன். நாராயணன், நாங்க சொல்றபடி நீங்க செஞ்சா அதுக்கு தகுந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், அனாவசியமா நீங்க என்ன மிரட்ட வேண்டாம். தொழிலாளர்களை ஏமாத்தி அவங்க வயிற்றுல அடிச்சு கொள்ளலாம சம்பாதிக்க நினைக்கிற உங்ககிட்ட வேலை செய்யறத விட பிச்சை எடுத்து பிழைக்கிறது மேல் சார். ஷட் அப். வார்த்தைகளை அளந்து பேசு. நான் ஒண்ணும் அதிகமா பேசல சார். இனிமே உங்ககிட்ட வேலை செய்ய நான் தயாரா இல்ல. ராஜினாமா லெட்டர் அனுப்பி வைக்கிறேன். நில்லுங்க. நீங்க இதுவரைக்கும் உங்க கைப்பட எழுதியிருக்கிற கணக்குகளை நாங்க இன்னொருத்தர வச்சு மாத்தி எழுதுவோம். அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்ல. வருமான முறை ஆபீஸ்ல விசாரணை நடத்தினா நான் உண்மையை தான் சொல்ல வேண்டி வரும். மிஸ்டர் ராம் மோகன், இந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு சாதகமா இருப்பேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அங்கிள், அப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்களை காட்டி கொடுக்க போறீங்களா? திருடர்களை காட்டி கொடுக்கறதும் கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதும் ஒரு சமூக சேவை தான். நான் வரேன். நாராயண், ஒருத்தர் அநியாயமா இப்படி சுட்டு கொல்லிட்டீங்களே. இந்த விஷயத்தை வெளியில சொன்ன நாராயண, எதுக்காக அவர் போட்டிருக்கிற பிரேஸ்லெட், செயின், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டுற? இத கொண்டு போய் அந்த நாராயணன் பணத்துக்கு போட போறேன். இத பார்த்துதான் செத்து போனது யோகானந்த் நம்ப போறாங்க. வெரி குட் ஐடியா. பெரிய முதலாளி, கொலை செய்வானு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் மயக்கமா கிடந்த அவரை இன்னொரு கார்ல பின் சீட்ல ஏறி உட்கார வச்சாங்க. ராம்மோகன் முதலாளி அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. என்ன காரை ஓட்ட சொல்லி சுந்தர் முதலாளி என் பக்கத்துல உட்கார்ந்தாரு. ஃபேக்டரிக்கு ஓட்ட சொல்லி உத்தரவு போட்டாங்க. நான் காரை மலை திருப்பத்துல ஓட்டிக்கிட்டு வர்றப்ப எதிரில் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்த ஒரு சர்தார்ஜி என் கார்ல மோதினான். அந்த சர்தார்ஜி நான் தான். தொழிலாளர் ஆண்டு விழால மாறுபாடு போட்டியில கலந்துட்டேன்னா பத்மாவை கேலி செய்யணுங்கிறதுக்காக மாறு வருஷத்தை கலைக்காம சைக்கிள்ல புறப்பட்டேன். ஒரு கார் வந்து மோதி நான் கீழே விழுந்துட்டேன். எழுந்திரிச்சு பாக்குறப்ப
காருக்கு பின் சீட்ல உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருந்தார். என்ன பார்த்து பயந்து போய் அந்த ஆளுங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் விபத்து நடந்த இடத்துக்கே நான் போனேன். குமார், அதெல்லாம் தெரிஞ்ச கதை. ராமு, அதுக்கப்புறம் எங்க அப்பாவை எங்க கடத்திட்டு போனீங்க அத சொல்லு. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்தியமா எல்லாத்தையும் சொல்றேங்க. ஃபேக்டரி காம்பவுண்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு போன உடனே என்ன இறங்கி போக சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் தாங்க எனக்கு தெரியும். பெரிய முதலாளிய ஏதோ காரணத்துக்காக எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஓகே, அத நான் கண்டுபிடிக்கிறேன். பரத், என் மனசு இப்ப கொதிச்சுட்டு இருக்கு. அந்த பஞ்சமா பாத்துக்கிறீங்களே, நம்ம பழிவாங்காம விடக்கூடாது. குமார், உணர்ச்சி வசப்படாது. அந்த கொலகாரங்களை குற்றவாளிக்கு உள்ள ஏத்தணும்னா நாம பொறுமையா இருக்கணும். ராமோ, உனக்கு ஒரு எச்சரிக்கை. எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதா யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. தொழிலாளி ராஜு தான் பரத்துங்கிற ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கணும். சரிங்க, எந்த ரகசியத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஒரு நாடு பகிரி வராடுறா மாமுலேடு, இன்னொரு ஒரு ரூபாய் குத்த வாங்கி கேட்டுங்க. அதான் வழக்கமா ரெண்டு ரூபாய் தானடா. என்னடா அடியில வச்சுக்கிட்டு கமல் காட்டுற மாட்டாரு. தேங்காய் உரிக்கிற மாதிரி உரிச்சு விடுவேன். இது குழந்த புள்ள கேட்டா கபால்ல குடுத்துரும். ஒரு கேரட் கூட கச்சுக்கிறேன். புச்சா இதான் குண்டாத பக்கிரி பார்த்தா ஓனா மாதிரி இருக்கிறாரு நினைக்கிறியா? பட்டு பயங்கரம் மாமூலோட. நான் கஷ்டப்பட்டு காய்கறி வாங்கி வைக்கிறேன், உனக்கேயா மாமூல் தரணும்? காய்கறிக்கு இல்லாம நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி கைய வைக்க வேண்டியது தப்பிக்கின்னு பயந்துருவோம். நீ சும்மா இருக்கு, ரெண்டு தட்டு தட்டி பாப்பவன் போலீஸ் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டாலும் நீ கைக்கால முடிச்சிருந்தீங்க. மூச்சு வாங்குறது ஏன் எடுத்துட்டேன்? மூச்சு வாங்குறது பாக்க அழகா இருக்குல்ல பாருங்க. இப்பதான் பக்கரி என்கிட்ட உடம்பு வாங்கினா, இப்ப நீங்க வாங்க போறீங்க. என்ன பக்கரி என்கிட்ட வாலாட்ட பார்த்தா குங்ஃபு கராட்டே மிக்ஸ் பண்ணி பிச்சு உதறிட்டேன். நீங்க பாக்காம போயிட்டீங்களே. ஆமாமா, எல்லாம் பாத்துட்டு தான் இருந்து. அய்யோ அப்பா, இங்க போறீங்க? வாங்க வாங்க. யாருமா? யாருமா அது? யார வாங்கன்னு கூப்பிடுற? அவரு அவருப்பா, எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. வயசு 60 இருக்கும். 60? 60? நாங்க ராம மாமான்னு கூப்பிடுவோம். வாங்க அப்படியே உட்காரு.
உட்காருங்க பெரியவரே. என்ன என்ன போய் பெரியவரேன்னு சொல்லிக்கிட்டு, நான் உங்களை விட ஒரு வயசு தான் குறைஞ்சவனா இருப்பேன். ஒரு வயசு தானே, அதனால இளமை திரும்பிடுமா என்ன? அது என்ன திரும்புமா? ரெண்டு மீனா, எனக்கு ஒரு டீ வேணுமா வேணாமான்னு காக்க மாட்டியாடி? அப்பா அவரே எல்லா பெண்களையும் டீ போட்டுதான் கூப்பிடுவாரு, எல்லா ஆண்களையும் டா ஆ போட்டுதான் கூப்பிடுவாரு. ஆனா மனசுல கலங்கமே இல்ல, தங்கமானவர், தங்கமோ தங்கம். சுருக்கமா சொன்னா, ஃபேக்டரியில வேலை செய்யற பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் நான் தான் காவல். ஏன்னா அங்க வாட்ட சாட்டமா நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க பொம்பளைகளை பார்த்து கண்ணடிக்கிறது, கைய பிடிக்கிறது. ஆமா ஆமா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. அதோடு விட்டானுங்களா, பொம்பளை பசங்க கொஞ்சம் அசந்தா போதும் கட்டி பிடிச்சிடுவானுங்க, கண்ணத்தை தடுவாங்க, அவ்வளவு தூரம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் கண்டிக்காம இருக்க கூடாதுங்க. விட்டு போனா ஏங்க, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது, தனி கட்ட. உங்களுக்கு ஒண்ணா சொல்லுங்க, இங்கேயோ படுத்துக்கிறேன் காவலுக்கு தோணையா? ஐயோ வேணாங்க அப்பா, நம்மளால இருக்குப்பா இவருக்கு கஷ்டம். அவரே தானம்மா படுத்துக்கிறேங்கிறாரு, பாவம் படுத்துக்கிட்டுமே. அப்பாவே சொல்றாரு, நீ ஏண்டு அடம் பிடிக்கிற ராத்திரி இங்கே வந்து? வேண்டாங்க, குடும்பம்னா ஆயிரம் இருக்கும், நீங்க எதுக்கு நடுவில்? அப்ப பெரியவர ராத்திரிக்கு நேரம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு கூப்பிட்டு புறப்பட்டுமா? சரிங்க கூட்டிட்டு போ. தானே கண்ணா தெரிய போகுது, சட்டை டோப்பா கண்ணாடியில் நடு. அந்த பக்கம் திரும்ப, ஆண்ட மாத்திரம் இல்ல, திரும்ப மாட்டேன். அட மாட்டேன்.